இது கோடை காலம். வழக்கத்தை விட நீச்சல் குளத்துக்கு போகிறவங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது பல மடங்கு அதிகமாக இருக்கிற ஒரு காலகட்டம் இது. இந்த காலகட்டத்தில் நீச்சல் குளத்துக்கு போகிறவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள், ஸ்கின் பிரச்சனை, அதே போல் நிறைய பிரச்சனைகள் வந்துட்டுருக்குது. என்ன மாதிரியான பிரச்சனைகள் அதிகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? இப்போ நம்ம கோடை காலம்னாலே இது வைரல் சீசன், அது ஸோ அம்மை நோய்கள் அந்த மாதிரி நிறைய வயிற்றுப்போக்கு அது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த கோடை காலத்தில் நமக்கு பொதுவாக வருது. ஸோ நீச்சல் குளங்கள் வந்து சுத்தம் இல்லாமல் இருக்கும்போது நம்ம வந்து அதிகமாக வந்து நீச்சல் குளத்தை ஒரே சமயத்தில் முற்றுகையிடும்போது நமக்கு இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது தோல் வியாதிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப பொதுவாக வந்து தோலில் வர பிரச்சனை வந்து நீச்சல் குளத்தில் உபயோகிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு விதமான அரிப்பு வந்து ஒரு சிலருக்கு வரும். இந்த அரிப்பு வந்து அந்த தண்ணியில் இருக்க குளோரின், நம்ம கோடை காலத்தில் நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் வரும்போது அதுக்கு உபயோகப்படுத்துகிற குளோரின், சுத்திகரிக்கிறதுக்கு உபயோகப்படுத்துகிற குளோரின் அளவு வந்து ஒரு சில சமயம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஏன்னா அவங்களால இடையில வந்து கம்ப்ளீட்டாக தண்ணியை எடுத்து சுத்தப்படுத்தி அந்த மாதிரி கொடுக்கறது கஷ்டம். ஸோ இந்த குளோரின் அதிகமாக இருக்கும்போது தோலில் வந்து நிறைய ஒவ்வாமைகள் வந்து வரும். அரிப்பு வர்றது, தடிப்பு வர்றது, ஒரு சிலருக்கு வந்து ஒரு ட்ரை ரேஷஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம, அந்த மாதிரியெல்லாம் நிறைய வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் பொதுவாக வந்து குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் வர இன்னொரு ஒரு பிரச்சனை வந்து டேனிங், அதாவது தண்ணிக்குள்ளே இருக்கும்போது நம்ம தோல் வந்து கருமையாகிறது வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். ஏன்னா தண்ணிக்குள்ளே வந்து அந்த யூவி லைட்டோட ரிஃப்ராக்ஷன் ஜாஸ்திங்கிறதுனால அந்த டேனிங்கும் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து சன்ஸ்க்ரீன்ஸ் யூஸ் பண்ண வேண்டி இருக்கும். அது இல்லாமல் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த வாஷ் உமன்ஸ் ஹேண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது தண்ணிக்குள்ளே இருக்கும்போது ரொம்ப நேரமாக வந்து ஒரு 2 மணி நேரம் பேக்கேஜாக எடுக்கிறாங்க, அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப தோலில் சுருக்கம் விழும். அது நல்லாவே வந்து நல்ல நீரை இது பண்ணி உறிஞ்சி அந்த மாதிரி சுருக்கம் மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரியும் நிறைய பிரச்சனைகள் வருது. இது இல்லாமல் தோல் மட்டும் இல்லாமல் இப்போ நமக்கு நிறைய நான் சொல்கிற மாதிரி அம்மை ஆகட்டும் இல்லைனா வேறு ஏதாவது வைரல் ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆகட்டும், நமக்கு வந்து இன்குபேஷன் பீரியட்னு ஒரு பீரியட் இருக்குது. அதாவது ஒரு நோய் வந்து வெளியில் தெரிகிறதுக்கு முன்னாடியே நம்ம உடம்புக்குள்ளே இருக்கோம், நம்ம உடம்புக்குள்ளே இருந்து வெளியில் வந்து அந்த கிருமிகள் வந்து நம்ம வந்து பரப்ப ஆரம்பிப்போம். ஸோ அந்த பீரியடில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஸ்விம்மிங் பூலில் வந்து நீச்சல் குளத்தை அதிகமாக யூஸ் பண்ணும்போது அந்த நீரும் வந்து அசுத்தப்படுது, அதை வந்து அடுத்தடுத்து யூஸ் பண்ணுறவங்களுக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். நீச்சல் குளத்துக்கு நான் போகிறத தவிர்க்க முடியாது, ஆனால் அதுலேருந்து வர பாதிப்புகளை இருந்து நான் பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன வழிகள் இருக்குது? கண்டிப்பாங்க. இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து இந்த வெக்கேஷன் சமயம் தான் நம்ம நீச்சல் சொல்லிக் கொடுக்கறதுக்கோ இல்லை வீட்டில் இருக்கும்போது ஒரு எக்ஸசைஸ்க்காக நம்ம பண்ணுறதுக்காகவோ நம்ம நிறைய பேர் வந்து நீச்சல் குளத்தில் பண்ணுறோம். அப்போ நீச்சல் குளங்களை வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ரொம்ப கூட்டம் இருக்கிற இடத்த வந்து நம்ம தவிர்க்கிறது நல்லது. ரெண்டாவது, அவங்க தினம் தினம் அந்த தண்ணியை சுத்திகரிக்கிறாங்களா, அதை குளோரினேட் பண்ணுறாங்களா, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே போல் ஒரு சமயத்தில் இந்த 1 மணி நேரத்தில் வந்து ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு அதிகமான கூட்டம் இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். அதனால் அது வந்து நான் பீக் அவர்ஸ், அதாவது ரொம்ப கூட்டம் இல்லாத சமயங்களில் வந்து நம்ம சூஸ் பண்ணி போய்க்கலாம். அது ஓரளவுக்கு வந்து நமக்கு கிருமிகள்லேருந்து நமக்கு ஒரு விதமான பாதுகாப்பை வந்து நமக்கு கொடுக்குது. அது இல்லாமல் இப்போ நான் தோலில் நான் சொன்னேன் இல்லையா நிறைய பிரச்சனைகள், இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ ரொம்ப தோல் கருமையாகுது, நான் இருக்கிற இதுலேருந்து நான் நல்ல ஒரு 2 ஷேட் நல்ல டான் ஆகிடுவேன் அப்படிங்கிறவங்க வந்து சன்ஸ்க்ரீன் வந்து ஒழுங்காக யூஸ் பண்ணும். அதாவது நமக்கு சூரிய வெப்பத்துலேருந்து புற ஊதாக்குதுலேருந்து நம்மளை வந்து பாதுகாக்கிற விஷயந்தான் இந்த சன்ஸ்க்ரீன். மற்றபடி நம்மளோட ஒவ்வாமைகள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது என்றைக்குமே அந்த ஸ்விம்மிங் பூல் ஹைஜீன்னு ஒன்று இருக்குது. அதாவது ஸ்விம்மிங் பூலுக்குள்ளால் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஷவர் எடுத்துகிட்டு குளிச்சுட்டு தான் உள்ளே போகணும். முடிச்சு வந்தோடனே திருப்பி வந்து நம்ம வந்து குளிச்சுட்டு தான் வெளியில் வரணும். அதே போல் அதை கரெக்டாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணினா ஒரு அளவுக்கு நம்மளால் வந்து இந்த இன்ஃபெக்ஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க ஸ்விம்மிங் பூல் அதாவது நீச்சல் குளத்தை அவாய்ட் பண்ணுறது நல்லது? நீச்சல் குளத்தில் நம்ம காசு கட்டிட்டோங்கிறதுனால நல்ல சளியோட பிள்ளைங்களை வந்து நம்ம விலை அனுப்பிச்சி விட்டுடுறோம். அந்த 10 நாள் பேக்கேஜ், 15 நாள் பேக்கேஜ் அந்த மாதிரி நமக்கு சளி ஏதாவது இருந்தது, இல்லை காய்ச்சல் இருக்குது, வயிற்றுப்போக்கு இருக்குது, இல்லை கொஞ்சம் உடம்பு பசங்களுக்கு ரொம்ப அசதியாக இருக்காங்க, ஏதாவது ஒரு சிம்டம் தெரிஞ்சது அப்படின்னா நம்ம நீச்சல் குளத்துலேருந்து அவங்கள ஒரு 4-5 நாள் வந்து தவிர்க்க சொல்கிறது வந்து மற்றவங்களுக்கும் நல்லது, அந்த குழந்தைங்களுக்கும் நல்லது. அதே போல் தோலில் வந்து ஏதாவது ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், படர்தாமரை அது போல் இருக்கிறவங்க, வைரல் வார்ட்டுன்னு சொல்லுவோம் அது போல் இருக்கிறவங்க, அதே போல் ஒரு சில செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸஸ் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூலை தவிர்க்கிறது வந்து நல்லது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.